ஹலோ வெரி ஒன் வெல்கம் டு காமிஸ்லிக்சி அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காடியின் ஆஃப் கலெக்சியோட இஷ்யூ டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கொடுத்துருந்தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களை எத்தனை பேருக்கு காடின் ஆஃப் கேலக்ஸி பிடிக்கும் அண்ட் ஸ்டார்லாட் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இஷூலில் போயிடலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டார்லாரு வந்து சொல்கிறார் எஸ் தானோஸ் வந்து செட் போயிட்டான் அண்ட் ஏகப்பட்ட பேர் நம்ம காடீசார் கலக்சியிலே வந்து காணாமல் போயிட்டாங்க இப்போதைக்கு நானும் குரூட்டு தான் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பேர்லாம் வர வந்துருக்கானு காடிசார் கலெக்சியில் சேர்க்கறதுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அவனுக்கு தேனோஸ் வந்து அவனோட கான்ஷியஸ் மைண்ட் எடுத்து வச்சிருக்கான் அவனை மாதிரி இன்னொருத்தனை உருவாக்க போகிறானாமா ஆமாம் கமரா ஆமாம் கமரா வேறு கொல்ல போடுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்டார் ஃபாக்ஸோட குரூ வந்து ஒரு பக்கம் கிளம்பிருக்கு கமராவை கொள்வதுக்காக அண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து பீட்டா டேபிள்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்துருக்காங்க அண்ட் எல்லாம் வந்து ப்ளாக் கார்ட்டை சண்டை போட்டு ஜெயிப்பாங்களான்னு வேறு சைட்டில் ஆனால் பிளாக் கார்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது ஆமாம் ஆமாம் இல்லை பிளாக் கார்ட் வந்து அந்த இடத்துல பிளாக் ஹோல் உள்ள போயிட்டாங்க அந்த மாதிரி ப பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அண்ட் பீட்டா டேபிள் இப்போ என் டீம்ல தான் இருக்கான் இப்போ என்னோட குரூ வந்து ரொம்பவே பெருசாகிட்டே போகுது அப்புறம் நீ எப்படி இருக்க கிட்டி பிரைட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாலில் இருந்து கேட்க எதில் வந்து பார்த்தா கிட்டி பிரைட் வந்துருக்காங்க கிட்டி பிரைட் வந்து எக்ஸ்மனை சேர்ந்த ஒருத்தவங்க தான் நீங்கள் வந்து ஃபிலிமில் கூட பார்த்துருப்பீங்க பட் காமிக்ஸ் வந்து ஸ்டார்டில் கிட்டி ப்ரைடோடும் ஒரு கப்புள்ஸ் ரெண்டு பேருமே வந்து லவ்வர்ஸ் ஸோ இந்த மாதிரி கிட்டி பிரைடுன்னு சொல்கிறாங்க பீட்டர் இங்கே காலையில் நாலு மணி தான் ஆகுது அதுக்குள்ளே காலங்கத்தால் எதுக்காக ஃபோன் பண்ணி எனக்கு கடுப்பேத்துறேன் நீ ஸ்பேஸில் இருக்க உனக்கு ஒன்றும் வந்து டைம் தெரியாது அப்படின்னு சொல்லி கெட்டி பிறேன் இந்த பக்கம் நம்ம ஸ்டாரில் இருந்து சொல்லாரு நான் ஸ்பேஸில் இருக்கேன் நான் நீயும் ஸ்பேஸில் தான் இருக்கேன் நீ பூமியில் இருக்க பூமி ஸ்பேஸில் இருக்குது நான் ஷிப்பில் இருக்கேன் ஷிப் ஸ்பேஸில் இருக்குது உலகத்துக்கே இல்லை பிரபஞ்சத்துக்கே எல்லாருமே ஸ்பேஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரில் வந்து சொல்ல கெட்டி பிற இருந்துட்டு உன்னோட டம்பான ஃபிலாசபிலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போறியா உன் தொல்லை என்னால் தாங்க முடியலை இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டி ப்ரேட் வந்து கேட்க இந்த பக்கம் நம்ம வந்து சொல்கிறாரு நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் குடிச்சிருக்கேண்ணா நீ தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் நீ இந்த ஹேலோகிராம் வீடியோ காலுக்குலாம் பே பண்ணிட்டியா இல்லை அதுவும் பண்ணாமல் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டி ப்ரைட் கேட்க நம்ம ஸ்டார்டர் வந்துட்டு இப்போ என்னோட ஷிப்பில் இருக்கேன் ரைடர் வச்சுருக்கேன் பார்த்துல அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லர் சொல்ல இந்த பக்கம் கெட்டி என்ன சொல்லாங்க அப்போ வினோனா என்னாச்சு நான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லர்ந்து திரும்ப சொல்கிறாரு இல்லை இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரில் திரும்ப சொல்ல நான் வெட்டிங்குக்கு வரதாக இருந்தது பட் ஆனால் நான் மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்து சொல்லார் யாரோட வெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மேன்னு கொலசஸோட வெட்டிங்க அது சொல்லிட்டு கொலசஸ் வந்து ரொம்பவே நல்லவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரில் சொல்ல இந்த பக்கம் கிட்டிப்டை இருந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீ எதுக்காக எனக்கு இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி கிட்டிபேட் கேட்க நம்ம ஸ்டாரில் இருந்து சொல்லார் எனக்கு வந்து ஒருத்தவங்க கிட்டே பேசணும்னு தோணுச்சு என்னை சுற்றி இருக்க மரத்துக்கிட்டேயோ இல்லை கிட்டே டீலிங் போட்ட ஒருத்தையோ இல்லை ஒரு குதிரை முகம் வச்சுருக்க ஒருத்திட்டையோ பேசாமல் ஒரு மனுஷன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம இருந்து சொல்கிறார் அது கெட்டி பிரேட் இருந்துச்சு அப்போ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண அவளுக்கு ஃபோன் வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நம்ம கெட்டி பிரேட் சொல்ல ஸ்டாரில் இருந்துட்டு யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டர் கேட்குறாரு நம்ம கெட்டி பிரேட் இருந்துட்டு தெரியாத மாதிரி நடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டி இருந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம இருந்து சொல்லார் அவள் என்ன கொல்ல முயற்சி பண்ணால் அவளுக்கு நான் எப்படி திரும்ப ஃபோன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லார் யாரை பற்றினா கவனம் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம கெட்டி மாதிரி சொல்கிறாங்க பிரல்கிறாங்க இதை பாரு ஸ்டார்லாட் பீட்டர் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு யாராவது பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக அவங்கள நீ சாக விட மாட்டேன் இப்போ அவங்க சாக அவங்கள வந்து இந்த மாதிரி கமராவ கொல்ல போகிறாங்கன்னா நீ போய் தடுத்து ஆகணும் ஏன்னா உனக்கு அந்த மாதிரி உனக்கு பிடிச்ச அவங்க சாவது வந்து உனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே நல்லா தெரியும் எனக்கும் உனக்கு பற்றி நல்லா தெரியும் அதனால் நீ கமராவை காப்பாற்றுப்போ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்ல சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லாட்னு சொல்லார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேனஸோட தலை எங்கே அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது ஓ தேனும் செத்துட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம கலெக்டர் வந்து சொல்கிறார் எதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கார்ட் வந்து வராங்க போதும் கலெக்டர் மரியாதை உண்மையை சொல்லி எதுக்காக இன்னும் போய் சொல்லிக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம கலெக்டர் வந்து சொல்கிறார் எனக்கு ஒரு சின்ன மறந்து இருக்குது என்னென்னா நான் யார்கிட்ட விற்றேன் எப்படி வித்தேன் இல்லை யார்கிட்டருந்து வாங்கினேன் அதெல்லாம் வந்து மறந்துடுவேன் வாங்கின பொருள் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கலெக்டர் சொல்ல அப்போனால் நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமா கலெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெலா வந்து கேட்குறாங்க இந்த பக்கம் நம்ம கலெக்டர் பார்த்துட்டு ஹெலா நீ இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நரகத்தை ஆரம்பிச்சிட்டே கேள்விப்பட்டேன் நீ அதெல்லாம் உண்மையாக ஆமாம் நேருக்காக இங்கே வந்து அப்படின்னு சொல்லி நம்ம கலெக்டர் கேட்க உன்னோட டெத் விஷ் பற்றி பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெலா வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எலா வந்து ஒருத்தவங்களை தொட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து இமோட்டலாக மாறிடுவாங்க இந்த மாதிரி கலெக்டர் வந்து ஹெலா முன்னாடியே தொட்டிருப்பாங்க அன்னையிலேருந்தே வந்து கலெக்டர் வந்து இமோட்டல் தான் பட் இப்போ தேனஸோட தலை எங்கே இருக்குது அப்படின்றத நீ சொல்லலைனா இந்த இமோட்டலோட டெ இந்த இமோட்டல் டெத் விஷ் வந்து நான் பிரேக் பண்ண வேண்டியது இருக்கும் நீ சொல்லிட்டேன்னா நீ இமோட்டலாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி ஹெலாக சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம கலெக்டர் வந்து யோசிக்க யோசிச்சுட்டு இப்போல்லாம் நெகட்டிவ் சோனில் வர வர ரொம்ப கூட்டம் அதிகமாகிட்டே போதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கலெக்டர் வந்து சொல்லாமல் சொல்கிறது அதாவது நெகட்டிவ் சோனில் தான் வந்து தேன சொல்ற தலை இருக்குது அப்படின்றத இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட்டர் அப்புறமா ஃப்ளைப் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு நை நைட்மேர் மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல அதுக்குள்ளே நம்ம ஸ்டாலர் வந்து கதவை தட்டுறாரு ஹாய் கேர்ள்ஸ் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி பட் உங்களோட உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே நான் வெளியில் வச்சிருக்கேன் அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ராக்ஸோடதும் கமராவுடனும் தான் சைஸ்லாம் கரெக்டாக இருக்குமா தெரியல பட் ஆனால் இருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லர் சொல்ல உள்ளேருந்து அந்த ரெண்டு பேர் வந்து கத்துறாங்க உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ கொஞ்சம் பிடிச்சிருக்கு சரி குட் நைட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாலர் வந்து போறாரு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த பழைய ஞாபகம் வந்து வருது இந்த மாதிரி கமரா வந்து ஆட குத்துனது அதில் வந்து ஸ்டாரர் உயிர் பழச்சிருப்பாரு பட் ஆனால் சாக மாட்டார் இந்த மாதிரி உயிர் பழச்சிடுவாரு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டாலருக்கு வந்து கோவம் இன்னும் அதிகமாகுது கமன் 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 கொஞ்சம் அமைதியார் 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 அப்படின்னு சொல்லி அவருக்கு வரைய வந்து சொல்லிக்கிறாரு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணி போறாரு மூவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது ஒன்றும் நான் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி காஸ்மிக் ஒரு சைடு சத்தம் போகுது நிறுத்து அப்படின்னு சொல்லி பீட்டா பிள்ளைக்குள் கற்றுகிற சத்தமும் கேட்குது நம்ம ஸ்டார்லார் வந்து உள்ள போனாரு காய்ஸ் எனக்கு நைட்டு தூக்கமாக வருது ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லார் வந்து சொல்ல டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் வந்து கண்ட முடிச்சு பார்க்குறாரு பார்த்தா பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணுறீங்க என் ஷிப்புல இருந்துக்கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரர் வந்து சம கடுப்பாயிடறாரு என்ன இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோஸ்ட் ஐடர் அப்புறமா குரூட் அண்ட் பீட்டா டைபிள் எல்லாருமே வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அண்ட் க்ரூட்டோட மினியன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்காங்க எல்லோரும் வந்து நாங்கள் உங்களுக்கு போகிறோம் நாங்கள் உங்களுக்கு கொத்த போகிறோம்னு சொல்லிகிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஸ்டார்டர் எழுதி பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க எல்லோரும் வந்து அமைதியாக இருக்காங்க திரும்ப நம்ம ஸ்டார்லாட் ஹே அப்படின்னு சொல்லி கத்துறாரு கத்துனதுக்கப்புறமா எல்லாம் பார்க்குறாங்க எல்லாரும் ஸ்டார்லாட் ஒரு மாதிரி பார்க்க இந்த பக்கம் நம்ம ஸ்டார்லர் வந்து பார்க்குறாரு என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு குரூட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம அந்த குரூட்டோட மினியன்ஸ் சொல்ல வந்து நான் குத்த போகிறேன் நான் குத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்லாரோட காலை குத்திருது ஸ்டார்லாட் செம்மக்காடு பையன் ஓங்கி வதசுறாரு வதசதும் நம்ம குரூட்டுக்கு வந்து வந்துருது ஸ்டார்லாட் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம குரூட் கேட்க எதுக்காக இப்படி பண்ணுறேன் நான் ஷிப்பில் வந்து எதுக்கு இப்படி சண்டை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் கோஷை இருந்துட்டு நான் உன்னை கொல்லாமல் பட் என்னென்ன இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அவர் வந்து எக்கிரி வர போது போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராகன் மாதிரி ஒன்று வந்து கோஷ்டர் செவ் போய் அடிச்சிருது யாருன்னு பார்த்திங்கன்னா ஹீட்டர் வந்து வராங்க அவங்க வந்துட்டு ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க நான் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு அவங்க பாட்டி கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஃப்ராங்காய்ஸ்லேருந்து பார்க்கறாரு ஆ நீ அடித்தது வலிக்குது தெரியுமா கடைசியாக வந்தால் ஆனால் மேட்சை முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரங்காய்ஸில் வந்து சொல்ல இந்த பக்கம் நம்ம பீட்டர் பியேட்டர்ந்தவர் வந்துட்டு நீ யார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரங்காஸ்டில் பார்த்து கேட்க என் பேர் ஃப்ரங்காஸ்டில் கோஸ்ட் டேடர் நான் கேலக்டர்ஸோட ஹெர்லடாக இருந்தவன் அண்ட் அதெல்லாமே ஃப்யூச்சரில் தான் போகுது இந்த மாதிரி இந்த ஃப்யூச்சர் பற்றி எதுவுமே இங்கே வந்து பேசாதேன் இப்போ எதுக்காக இங்கே சட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லர் வந்து கேட்க நாங்கள் வந்து கமராவை கொல்லணும்னு நினைக்கிறோம் அப்போ தான் வந்து தேனஸ் வந்து மறு உருவம் எடுக்க மாட்டான் பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அந்த குரூட்டும் அப்புறமா அந்த ஹார்ட்ஸ் தலையனோ அவங்க ரெண்டு பேரும் கமராவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம பீட்டர் எப்படி வந்து சொல்கிறாங்க நீ வந்து கமரா தப்பு பண்ணுறதுக்காகலாம் கொல்ல முடியாது அவள் என்ன தான் இருந்தாலும் நம்ம டீம் நம்ம தான் வந்து அவளுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் ஆரணும் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஸ்டாரில் நடுவில் வந்து கத்துறாரு போகுது நிறுத்துங்க இங்கே யாருமே யார் பக்கமும் கிடையாது குரூட் பீட்டாரபிள் உங்கள் ரெண்டு பேருக்கும் கமராவை காப்பாற்றணும்னு தோணுச்சுன்னா மரியாதையை ஷிப்பை விட்டு வெளில போயிருங்க வெளில போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரங்காஷ் உனக்கு கமராவை கொள்ளணும்னு தோணுச்சுன்னா டோர் எங்கே இருக்குன்னு உனக்கும் தெரியும் நீயும் ஷிப்பை விட்டு வெளில போய் கமராவை கொண்டுக்கோ நீ வெளில போய் காப்பாற்றிக்கோ என் ஷிப்பு உள்ள எதையும் பண்ணாதீங்க நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரில் இருந்து அங்கே வந்து கிளம்புறாரு நம்ம இருந்துட்டு கேட்டிங்களப்பா நான் கொல்லலாம்னு சொல்லிட்டு அவனே நான் இப்போ போய் என் வேலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரங்காஸில் போவோம் இந்த பக்கம் பீட்டாரபில் வந்து சொல்லுறாரு நீ எனக்கு இருந்தாலும் என் கையில் மாட்டாம்பியா போயிட போகிற அப்படின்னு சொல்லி பீட்டாரேபிள் சொல்ல இந்த பக்கம் நம்ம குரூட் வந்து சொல்லுது பீட்டர் வெயிட் நான் சொல்கிறதுக்கே இல்லை கமர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ அவளுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஸ்டாரர் வந்து சொல்கிறார் அவள் எனக்காக என்ன பண்ணான்னு யோசிச்சியா அவள் எனக்கு கொள்ள வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரர் வந்து சொல்ல நம்ம குரூட் இருந்துட்டு ஆனால் நீ காப்பாற்றி தான் அவன் அவன் நம்ம டீமில் ஒருத்தி அப்படின்னு சொல்ல போய் படித்து தூங்கு குரூட் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரர் வந்து போயிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கிளேடியேட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்டார் கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம கே வந்து சொல்லார் தேனோ சாப்பாடு திரும்ப வர போனோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஸ்டார் வந்து சொல்லார் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா தேனோஸ் நம்ம செத்துவிட்டு நினச்சிக்கிட்டு தான் பட் ஆனால் அவன் கண்டிப்பாக வரதான் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனே வந்து கிடச்சிடுச்சு அதுவும் அவனே தான் விட்டு போயிருக்கான் இந்த தடவை நம்ம கண்டிப்பாக தேனோக்ஸை திரும்ப வர விடக்கூடாது நம்ம கண்டிப்பாக அவனுக்கு ஒன்றே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார் வந்து சொல்லாரு அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸே வந்து நம்ம கையில் தான் இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார் வந்து சொல்ல இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீம் புதுசு அசம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து காமிக்கிறாரு ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி நம்ம இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார் வந்து சொல்லார் இப்போ வந்து காஸ்மிக் யோஸ் இந்த டீம்லேருந்து சேர்ந்துருக்காரு சேர்ந்து டீ பண்ணிவிட்டு அண்ட் இப்போ நம்ம முக்கியமான விஷயத்தை பேசிய பேசி ஆகணும் பிளாக் கார்டரை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அண்ட் அங்கேருந்து ஒரு கருப்பான ஒரு ஆள் வந்து சொல்கிறது பிளாக் கார்டர் அவங்க தான் வந்து இந்த மாதிரி டைட்டனோட பாடியை தூக்கிட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம கோர்ஸ் எடுத்து பார்க்குறாரு ஓ டேய் கருப்பு காட்டேரி நீ யார் புதுசாக வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோர்ஸ் எடுத்து சொல்ல நான் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லலாம் போச்சு ரொம்ப நல்லது ஆமாம் வெள்ளருக்கு பைக் உண்டா பார்க்கறதுக்கு செம்மையாச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் அவன் வந்து சொல்கிறான் நீ ஒரே மண்டே நிரூபமாக இருக்க என் பக்கத்தில் வராத கொஞ்சம் தள்ளியே நில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் பேச இந்த பக்கம் நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து சொல்லாரு அந்த சண்டையில் பிளாக் கார்டர் வந்து நம்ம கவனத்தை தசை திருப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம தேனஸ் பாடியுமே வந்து லூஸ் பண்ணிட்டோம் ஸோ இன்னொரு தடவை அப்படி நடக்காமல் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் நம்ம கவனம் அவன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து சொல்ல நான் அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு ஒரு விஷயம் கேட்கணும் கமராவை கொள்றதில்ல அதாவது உன் தங்கச்சியை கொள்றதுல உனக்கு எதுவும் ஆட்சி பண்ணியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து கேட்க நெபில அடைந்துவிட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நெபிலா வந்து ஒரு கன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கமராவை கொள்ளுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை நான் வந்து தாராளமாக செய்வேன் அப்படின்னு சொல்லி நெபிலா சொல்ல சரி எனக்கு இன்னும் ஒரே ஒரு கொஷின் தான் அவள் எங்கே இருக்கா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபாக்ஸ் வந்து கேட்க இந்த பக்கம் நெபிலா வந்து சொல்கிறாங்க அவளோட வீக்னஸ் வச்சே நம்ம அவளை கண்டுபிடிச்சிடலாம் அவளோட வீக்னஸ் அவளோட இதயம் தான் அவள் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு டைப் ஸோ கண்டிப்பாக அவள் எங்கே போனாலும் சரி ஒருத்த சொல்லிட்டு தான் போயிருப்பாள் அவளோட முன்னாள் காதல்னு சொல்லலாம் அண்ட் இப்போ அவன் எங்கே இருக்கான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் வேற எங்கேயும் இருக்க மாட்டான் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அவங்க எல்லாத்து நம்மளால் வந்து அவனை கண்டுபிடிக்க முடியும் வேறு யாரும் இல்லை நோவா ரிச்சார்ட்ஸ் தான் ஸோ அவன் தான் வந்து கமராவோட பழைய லவராக இருந்தான் இப்போ நம்ம அவனை போய் கண்டுபிடிச்சா மட்டும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி கமரா எங்கே இருக்கா அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்லிடுவான் நம்ம வந்து கவனம் பிடிச்சா கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி நெபிலாம் வந்து சொல்ல அதோட வந்து இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் எல்லாம் பார்க்குறதுன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யூ கைஸ் பாய் வேணும் உங்களில் எத்தனை பேருக்கு ஸ்டார் லார்ட் படிக்கும் அண்ட் எத்தனை பேர் கார்டன்ஸ் கலக்சி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணியிருங்க அண்ட் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களை நான் பார்க்குறேன்